வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன விவகாரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பே ஆட்டோவிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணது பிறகும் அந்த ரெட் கலர் லைட்டு பேட்டரி லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டால் அது கொஞ்சம் தெளிவாக போடல, ஷார்ட் வீடியோ தான் போட்டேன். ஸோ அதனால் அதை நீ தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஜின், அதாவது என்னோடய ஆட்டோவில் எந்த இடத்துல ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஃபேன் இருக்குல்ல, அந்த கூலிங் ஃபேன்ட்டை வந்து காயிலேருந்து வர்ற ஒயரும் வந்து அப்புறம் அந்த ஆயில் லெவல் காட்டுற ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா டச் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை எனக்கு நார்மலாக இப்போ வெயில் டைம்ன்றதுனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு டைம் மழையில் அப்புறம் ஒரு வாட்டி கழுவுனே அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த பேட்டரியோட லைட் எரிஞ்சுது. அது ஸ்டார்ட் பண்ணது பிறகு பேட்டரி லைட் எரியக்கூடாது, பேட்டரி லைட் ஆயில் லெவல் இண்டிகேட்டர் லைட் வந்து எரியக்கூடாது ஸ்டார்ட் ஆனது பிறகு. எனக்கு அந்த ரெண்டுமே எரிஞ்சுது, ஆயில் லெவல் இண்டிகேட்டர்லேருந்து ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரிஞ்சுது. செரண்ட் என்னன்னு பார்த்தா இந்த காட்டுறில்ல, இது பார்த்திங்கன்னா பேட்டரி லைட், அதாவது காயிலுக்கு காயிலேருந்து வர லைட்டு, இன்ஜின்லேருந்து காயிலுக்கு வர லைட்டு. இன்னொரு வயர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு லாக் மாதிரி இருக்கும், அது வந்து ஆயில் லெவல் இண்டிகேட்டர் லைட்டு, சாரி இண்டிகேட்டர் ஒயரு. அது ரெண்டும் ஒன்றா டச் ஆகிடுச்சு. ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க எனக்கு கொஞ்ச நாள் தான் வந்துச்சு அப்புறம் சரியாயிட்டுன்னு. நண்பா மழை டைமில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பிடிச்சிருக்கும், ஸோ அதனால வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பிடிச்சிருக்கும் போது உங்களுக்கு லைட் எரியும். வெயில் டைமில் அது கொஞ்சம் காஞ்சிதானது பிறகு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஒரு சில நண்பர்கள் சொன்னாங்க எனக்கு சரியாயிடுச்சு ப்ராப்ளம் வந்துட்டு சரியாயிடுச்சுன்னாங்க, அது தப்பு, நீங்கள் எப்போயே செக் பண்ணிங்க. நீங்கள் செக் பண்ணுறது மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க எலக்ட்ரீஷியன்ட்டு பாருங்கன்ட்டு, நீங்கள் அப்படி செக் பண்ணிங்க. எனக்கு வந்து பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சு, இப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. எப்படி பிடிச்சது லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஆட்டோ நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.